காதல் சுகுமார் அவர்கள் இயக்கிய முதல் திரைப்படம் திருட்டு விசிடி திரைப்படம் 2015 வெளியானது. இந்த திரைப்படம் வெளியான அதே நாளில் ஜிப்பா ஜிமிக்கி திரைப்படம், காதல் அகதி திரைப்படம், கிருமி திரைப்படம், அடுத்ததாக குற்றம் கடிதல் திரைப்படம், அடுத்ததாக உனக்கு என்ன வேணும் சொல்லு ஆகிய 5 திரைப்படங்களும் ஒரே நாளில் திரைக்கு வந்தது. திருட்டு விசிடி திரைப்படம் வெளியான அதே மாதத்தில் நடிகர் விஷால் அவர்களின் பாயும் புலி திரைப்படம், நடிகர் ஆர்யா அவர்களின் யட்சன் திரைப்படம் வெளியானது குறிப்பிடத்தக்கது. திருட்டு விசிடி திரைப்படம் வெளியான அதே ஆண்டில் நடிகர் கமல் அவர்களுக்கு உத்தம வில்லன் திரைப்படம், பாபநாசம் திரைப்படம், தூங்காவனம் ஆகிய 3 திரைப்படங்கள் வெளியாகின. நடிகர் விஜய் அவர்களுக்கு புலி திரைப்படம், நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு என்ன எரிந்தால் திரைப்படம் மற்றும் வேதாளம் ஆகிய 2 திரைப்படங்கள் வெளியாகின. அதே ஆண்டில் ஜியான் விக்ரம் அவர்களுக்கு ஐ திரைப்படம் மற்றும் 10 என்றதுக்குள்ள ஆகிய 2 திரைப்படங்கள் வெளியாகின. நடிகர் சூர்யா அவர்களுக்கு மாஸ் என்கிற மாசிலாமணி மற்றும் பசங்க 2 ஆகிய 2 திரைப்படங்கள் வெளியாகின. காதல் சுகுமார் அவர்கள் இயக்கிய 2 திரைப்படம் சும்மாவே ஆடுவோம் திரைப்படம். இந்த திரைப்படம் வெளியான அதே நாளில் 9-10 வரை திரைப்படம், மேகமூட்டம் திரைப்படம், அடுத்ததாக கோடம்பாக்கத்தில் கோகிலா திரைப்படம், கிழக்கு சந்து ஆகிய 4 திரைப்படங்கள் ஒரே நாளில் திரைக்கு வந்தது. சும்மாவே ஆடுவோம் திரைப்படம் வெளியான அதே மாதத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கபாலி திரைப்படம், நடிகர் சந்தானம் அவர்களுக்கு தெலுங்கு துட்டு திரைப்படம், நடிகர் அர்ஜுன் அவர்களுக்கு ஒரு மெல்லிய கோடு திரைப்படம், நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு ஜாக்சன் துரை திரைப்படம் வெளியானது குறிப்பிடத்தக்கது. அதே ஆண்டில் நடிகர் விஜய் அவர்களுக்கு தெரி திரைப்படம் வெளியானது குறிப்பிடத்தக்கது. அதே ஆண்டில் நடிகர் சூர்யா அவர்களுக்கு 24 திரைப்படம் வெளியானது குறிப்பிடத்தக்கது. அதே ஆண்டில் நடிகர் விக்ரம் அவர்களுக்கு இருமுகன் திரைப்படம் வெளியானது குறிப்பிடத்தக்கது.